ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் யாழினி எதிர்காலத்தில் நீங்கள் வளர்த்துக்க விரும்புகிற திறமை எவை எவை ஏன் அதுதான் எனக்கு டாபிக் நான் எதிர்காலத்தில் வளர்த்துக்கணுன்னு நினைக்கிற திறமை என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸ்டில் என்னால் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல ஏன் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்காமல் இருக்கேன் ஹெசிட்டேட் ஆகிறேன் அப்படிங்கிறதுக்கு ரீசனே என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் நான் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட டக்குன்னு போய் பேச மாட்டேன் அவங்களே வந்து பேசுனாலும் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவேன் மிஞ்சி போனால் நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு கொஸ்டின் அவங்கக்கிட்ட கேட்பேன் அவ்வளோதான் அடுத்து எனக்கு ஃபர்தராக அவங்கக்கிட்ட பேச வரதில்லை ஸோ இதனால் நான் லைஃப்பில் நிறையா லாஸ் பண்ணியிருக்கேன் லை ஐ எம் ஒர்க்கிங் ஆஷா டேலி ட்ரைனர் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ட்ரைனர் ஜாபுங்கிறது எனக்கு டீச்சிங்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு பட் அதை வந்துட்டு ஸ்டூடெண்ட் கூட இருக்கிறேன்னா அவ்வளோ உயிர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் பட் என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஆகட்டும் நான் போய் உட்காந்துருக்கும்போது இப்படி இருந்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பேசவே ஹெசிட்டேட்டாக இருக்கீங்க இவ்வளோதான் நீங்கள் பேசுகிறீங்க கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படி இருக்க நீங்கள் எப்படி ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க சேம் டைம் பார்த்தா என் கூடவே இருப்பாங்க என்ன சொல்கிறது என் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க அவங்க வந்துட்டு அவங்களே என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க என்னோட இருந்த பொண்ணு என் ஃப்ரெண்டே என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க உனக்கு நல்லா கிளாஸ் எடுக்கிறேன்னா நீ நல்லா பண்ணுறப்பா உன்னால் மட்டும்தான் இப்படி முடியும் க்ளாஸ் எடுக்கும்போது இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்து பண்ணுறேன் உன்னால் மட்டும்தான் அப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொண்ணும் நானும் ஈவன் இன்டர்வியூ போனோம்னா கூட அந்த பொண்ணாக ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவாங்க பட் எனக்கு வந்துட்டு அவங்க வந்து யோசிப்பாங்க ஏன்னா அவங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட் சைட் என்ன பார்த்து டிசைட் பண்ணுவாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க இந்த பொண்ணு பேசுதா இல்லையா அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் கம்மிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுது ஸோ என்னை சூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லால் நான் டெவ டெவலப்பே ஆக முடியலை அதுதான் உண்மையும் கூட இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆகட்டும் எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியமில் படித்த பொண்ணுங்கன்னா தமிழ் மீடியம் படித்தேன் இங்கிலீஷ் மீடியம் படித்த பொண்ணுங்க கூடவே பேசினாலும் பேசுவேன் அவங்க எந்த லெவல் பேசுகிறாங்களோ அதே லெவலில் என்னால் பேச முடியும் ஆனால் எனக்கு ஹெசிடேட்னால் ஹெசிடேட் ஆகி தயங்கி தயங்கி பேசாமையே விட்டதுனால எனக்கு இப்போ வந்து அந்த பேசுகிறங்கிற அந்த பழக்கமே இல்லாமல் போனதுனால சுத்தமாக என்ன சொல்கிறது ஒரு இங்கிலீஷ் பேசுகிறேங்கிற அந்த இதே விட்டு போச்சு ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டு ஏதோ டெவலப் பண்ணி வச்சுருந்ததும் கூட இப்போ விட்டு போச்சு அந்த அது எல்லாமே அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனால தான் ஸோ நான் அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை இது இந்த கம்யூனிகேஷன் இல்லாதவங்களை என்னென்னு மீன் பண்ணுறாங்கன்னா தைரியம் இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக கம்யூனிகேஷன்றது வேறு தைரியங்கிறது வேறு தைரியம்னா ஒரு வேலையை எடுத்து செய்யும்போது போல்டாக அதில் வர ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும் அது எனக்கு நிறையவே இருக்குது பட் எல்லாரும் அந்த கம்யூனிகேட் பண்ண அவங்க கூட நான் சரியாக பேசி பழகாதனால அவங்க என்னென்ன மீன் பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு டே போல்டு இல்லை இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாள் இந்த பொண்ணு எப்படி ஒரு செவன்டி டூ பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போரிங்காகவும் சடைஞ்சு போய் அப்பா போதுண்டா சாமின்னு நினைக்கிற விஷயத்த நான் செஞ்சு முடிக்கும்போதும் சரி செய்ய போகும்போதும் சரி அதே மைண்டு ஹாப்பி மைண்டோடவே இருக்க முடியும் என்னால் எனக்கு அந்த விஷயம் அவ்வளோ பிடிக்கும் நான் பிடிச்சிருந்து செய்கிறேன் ஆனால் அவங்க வந்துட்டு என்னை அப்படி பார்க்குறாங்க அது எல்லாத்துக்குமே ரீசன் கம்யூனிகேஷன் ஸ்கில் எனக்கு பேசிக்காக எதுவும் வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு பார்த்தா ஒரு ஹாய் ஹலோ ஒரு விஷ் பண்ணணும் ஒரு குட் மார்னிங் இந்த மாதிரி பேசுகிற லெவலுக்காவது நான் எல்லாரையும் ஐ டு ஐ பார்த்து பேசி பழகணும் அந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த ஸ்கில் மட்டும் டெவலப் ஆகிட்ட போதும் எல்லா எல்லாத்திறுமே எனக்குள்ளே இருக்குன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் என்கிட்ட இருக்குது என்ன நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அதுக்கு ரீசன் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாதனால தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இதை நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இந்த இவ்வளோ நாள் நான் பட்ட அவமானத்துக்கெல்லாம் ஒரு பதிலாக இருக்கணும் நான் எதையாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் எதையாவது ஒன்று மீன்ஸ் என்னோடய ஆசையும் அதுதான் எனக்கு ட்ரைனர் ஆகணும் ட்ரைனர்னால் அதுவும் சும்மா ஏதோ வந்துட்டு போகிற ட்ரைனராக இருக்கக்கூடாது எல்லா ஸ்டூடெண்ட்டோட மனசில் நிற்கிற ட்ரெயினராக அப்படி எனக்கு எல்லாரோட ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை எல்லா அங்கேருந்து அரங்கத்தில் இருந்த எல்லாரோட மனசுலையும் இருக்கிற ஒரு பர்சனாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த ஐ டு ஐ பார்த்து பேசுகிற பழக்கம் வர மாட்டேங்குது ஒரு ஒரு ஸ்மைலிங் பேஸ் வர மாட்டேங்குது பட் இது எல்லாத்தையும் நான் வளர்த்துக்கணும் இது தப்பு இந்த நிலமையிலேருந்து நான் மாற்றி என்னை வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டு க்ரோ ஆகணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த டேலண்ட்டை நான் வளர்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு தான் அது அது மட்டும் இருந்துச்சுன்னா மற்ற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நான் லேர்ன் பண்ணிவிடுவேன் ஆல்ரெடி எனக்கு தெரியும்னு என் மனசுக்கு படுது இதும் நான் க்ரோ ஆயிடுவேன் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்